ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிண்ட்ரெல்லாஸ் கிச்சன். போன வீடியோவில் நம்ம வீட்லேயே பட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அந்த பட்டர்லேருந்து நெய் எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பட்டர் வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. நீங்கள் கடையில் வாங்கின பட்டர்லேருந்து கூட இதே மாதிரி நெய் ரெடி பண்ணிக்கலாம். நான் சொல்கிற ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நெய் நல்லா வாசமாகவும் திரித்திரியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் சிண்ட்ரெல்லாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நாம் போன வீடியோவில் 700 கிராம் பட்டர் ரெடி பண்ணோம். அந்த பட்டரை வச்சு நாம் இப்போ நெய் செய்ய போகிறோம். நெய் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் லோ ஃப்ளேம் வச்சு பாட்டம் திக்காக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் நம்ம பண்ண பட்டரை போட்டுக்கலாம். நெய் செஞ்சு முடிக்கிற வரைக்குமே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். அப்போ தான் நெய் நல்லா பொன்னிறமாகவும் வாசமாகவும் கிடைக்கும். அதிகமான ஃப்ளேம் வச்சிங்கன்னா நெய் கருகிடும், கலரும் நல்லா இருக்காது. பட்டர் உருக ஆரம்பிக்குது. கரண்டி வச்சு இது மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா பட்டர் சீக்கிரமாக உருகிடும். சின்ன சின்ன பீஸ் உருகாமல் இருக்குது. பட்டர் ஃபுல்லாகவே உருகிடுச்சு. மெதுவாக கிளறி விட்டுட்டே இருங்க. நெய் செய்கிறதுக்கு 15-20 நிமிஷம் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் தனியாக கசடு தனியாக பிரிய ஆரம்பிக்குது. கசடு வானலோட ஓரங்கள்லேயும் அடிபாகத்துலேயும் போய் படியாத மாதிரி கிளறி கிளறி விட்டுக்குங்க. கசடெல்லாம் கெட்டியாகி மேலே மிதக்குது. இது மாதிரி வெண்ணெய் நெய்யெல்லாம் நம்ம வீட்லேயே செஞ்சால் பணமும் மிச்சமாகும், எந்த கலப்படமும் இல்லாமல் சுத்தமாகவும் கிடைக்கும். மேலே மிதக்கிற கசடெல்லாம் கீழே இறங்கி நெய் தெளிவாக தெரிகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் பொறுமையாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம காய்ச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கசடெல்லாம் ஸ்லோவாக கீழே இறங்க ஆரம்பிக்குது. எல்லா கசடும் கீழே இறங்குற வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கசடு ஃபுல்லாகவே கீழே இறங்கிடுச்சு. நெய் நல்லா பொன்னிறமாக அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் எலசான முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரையை ஒரு கைப்பிடி வரைக்கும் கூட நம்ம சேர்த்துக்கலாம், நல்ல மணமாக இருக்கும். முருங்கைக்கீரை போட்டு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டுக்குங்க. நீங்கள் முருங்கைக்கீரைக்கு பதிலாக கருவேப்பிலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் விட்டிங்கன்னா மேலே இருக்க நுரையெல்லாம் கொஞ்சம் தெளிஞ்சிரும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. ஈரம் இல்லாத நல்லா காஞ்ச குழி கரண்டி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி வெயிலில் காய வச்ச கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாவில் இந்த நெய்யை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாட்டிலில் ஊற்றி வச்சிங்கன்னா நெய் சீக்கிரமாக கெட்டியாகிடும். அதுவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாவில் ஊற்றுனிங்கன்னா நெய் கெட்டியாக கொஞ்சம் அதிகமாகவே டைம் எடுக்கும். பாட்டிலில் ஈர இல்லாத ஃபில்ட்ரு வச்சு
இது மாதிரி நெய்யை மேலோடு எடுத்து ஊற்றிக்கிங்க. நெய் சூடாக இருக்கும்போதே நம்ம ஃபில்டர் பண்ணிடணும், இல்லைன்னா நெய் கெட்டி ஆகிடும், அப்புறம் ஃபில்டர் பண்ண முடியாது. நான் ரெண்டு பாட்டில் நெய் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாவில் மீதியையும் ஃபில்டர் பண்ணிடலாம். நான் எல்லா நெய்யும் ஃபில்டர் பண்ணிட்டேன். இந்த கசடு வேஸ்ட் கிடையாது, ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பருப்பு சாதத்தோடு கூட சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நெய் நல்லா ஆறுற வரைக்கும் கொஞ்சம் கேப் விட்டு மூடியை மேலே வச்சுருங்க, இல்லைன்னா பூச்சி ஏதாவது விழுந்துடும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. இந்த நெய்யை ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸில் வச்ச நெய் கொஞ்சம்தான் திக்காக இருக்குது. நெய்யை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸில் வச்சிங்கன்னா நெய் திக்காகிறதுக்கு 2-3 நாள் ஆகிடும். ஆனால் கண்ணாடி பாட்டிலில் வச்சிங்கன்னா ஒரு நைட் வச்சாலே நல்லா திக்காகிடும், பார்த்தீங்கனாலே தெரியும். பாருங்கள் எவ்வளோ திக்காகவும் திரு திரியாகவும் இருக்குது, நல்லா வாசமாகவும் இருக்குது. நம்ம நெய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 700 கிராம் வெண்ணெயிலிருந்து நமக்கு 450 கிராம் நெய் கிடச்சிருக்கு. நீங்களும் இந்த நெய்யை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிண்ட்ரெல்லாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.